யோகான்னா என்னன்னு பார்க்கலாங்க. எல்லாரும் நினச்சிட்ருக்குறாங்க யோகா அப்படின்னா கையை காலை மடித்து குனிஞ்சு அப்படியே உடம்பை போட்டு புளியறது தான் யோகான்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யோகான்னா எட்டு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் தான் யோகா. அது என்னன்னு பார்க்கலாங்களா? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த எட்டு விஷயங்களும் ஒன்று சேர்ந்தா இதுக்கு பேர் தாங்க யோகான்னு பேர். அதில் நமக்கு தெரிஞ்சது இந்த மூணாவது ஆசனம். இதைத்தான் எல்லோரும் யோகா நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, அது யோகாவில் ஒரே ஒரு பார்ட்டு தான். இந்த எட்டு விஷயங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யோகா பண்ணலாம். யமம் அப்படின்னா என்னென்னா, டோன்ட்ஸ், எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டு முதல்ல செய்யாமல் இருக்கணும். இதுதான் முதல் யோகா. ரெண்டாவது நியமம், நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு செயல்படுத்தி செய்ய ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு கெட்ட விஷயம்னா பீடி சாராயமெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னா நிறுத்தணும். இதை நிறுத்தாமல் நீங்கள் நல்ல காரியம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், அது உங்களுக்கே தெரியணும். போதைப் பொருள்கள், கெட்ட விஷயங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லணுமா? இதாங்க யமம், கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறது தான் முதல் யோகா. நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒழுங்காக செய்யணுங்கிறது ரெண்டாவது யோகா பார்ட். மூணாவது தான் ஆசனம். அந்த ஆசனம் செய்யறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை தேத்தணும். எடுத்தோன்னு ஆசனம் பண்ண முடியாது, நம்ம உடம்பு ஆசனம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காது. அப்போ பாடி எக்ஸசைஸ், லூசனிங் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சு முதல்ல உடற்பயிற்சி, அப்புறம் தான் ஆசனம் பண்ண முடியும். இப்படி கெட்ட விஷயத்தை செய்யாமல் நிறுத்தி யமம், நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறது நியமம், ஆசனங்கள் செஞ்சு உடம்பை ரெடி பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பிராணாயாமம் அப்படின்னு மூச்சு பயிற்சிகள்லாம் செஞ்சு சூட்சமாக உடலை சரி பண்ணணும். முதல்ல ஸ்தூலம், உடம்புக்கு ஆசனம். உடம்புக்கு தெரியாத பிராண உடம்பு இருக்கு இல்லையா, கண்ணுக்கே தெரியாத அந்த உடம்பை ஒழுங்குபடுத்துகிற முறைக்கு பேர் தான் பிராணாயாமம். இதில் நிறைய மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு மூச்சு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்னென்னா, ஐந்து இந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா, கண், மூக்கு, வாய், காது, தோல். இந்த அஞ்சையும் சும்மா நிறுத்தி வச்சா பிரத்யாகாரம். அதை எப்படி நிறுத்தி வைக்கிறது? ஒரு காரில் போயிட்டுருக்குறோம் நம்ம, யார் கூடையாவது ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு லாரிக்கார ஹார் அடிக்கிறான், நம்ம காதே கேட்கல, சிரித்து ஜாலியாக பேசிகிட்ருக்குறோம், லாரிக்காரன் தட்டுறான், யோ ஹார்ன் அடிக்கிறோம், காது கேட்கல, நம்ம நினைக்கிறோம், ஆமாம்ல காது கேட்கவே இல்லையே, ஏன் கேட்கல, காது இருந்தும் கேட்கலையில்ல, காது பிரத்யாகாரத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பஸ்ஸில் போயிட்டுருப்போம், சத்தமாக டிவி ஓடிட்டுருக்கோம், ஹாரன் சவுண்டு நிறையா இருக்கும், நம்ம யார்கிட்டையாவது ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இது எல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அரை மணி நேரம் அப்புறம் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ அது வரைக்கும் ஏன் கேட்கல புரிஞ்சுக்குங்க. அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா கண் இருக்கும் பார்க்காது, மூக்கு இருக்கும் வாசனை தெரியாது, வாய் இருக்கும் சுவை அறியாது, தோல் இருக்கும் தொட்டால் தெரியாது. சில நேரத்தில் நம்ம ஏதாவது யோசிச்சுட்ருப்போம், யாராவது தொடுவாங்க, நமக்கு தெரியாது என்ன அப்படிம்போம், என்னப்பா ரொம்ப நேரமாக தோலை தொட்டு கூப்பிட்டுருக்கேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன், அப்படியா அப்படிமா, ஏன் தொட்டு கூப்பிட்றதே தெரியாத அளவுக்கு எங்கேயோ கவனம் போயிருச்சா இல்லையா? சில நேரத்தில் உட்காந்துருப்போம், யாராவது நடந்து போயிருப்பாங்க முன்னால், பார்த்துருக்கவே மாட்டோம், அவர் வந்து நீ எப்படி வீட்டுக்குள்ளேருந்து வர அப்படின்னு கேட்போம், நம்ம சொல்லுவோம், அவன் சொல்லுவாங்க, யோ கண்ணு முன்னால் போனேன் பார்க்கலையா, தெரியல என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், சொல்கிறோமா இல்லையா?
புரிஞ்சுக்கங்க. நமது உடம்பில் உள்ள 5 இந்திரியங்களை மறந்து ஒரு நிலைக்கு பேர் தான் பிரத்யாகாரம். அடுத்தது தாரணை. தாரணைன்னா என்னன்னா, நல்லா கேளுங்க, தாரணைன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கு பேர் தாரணை. ஒருவேளை கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு ஒரு பூ, ஒரு கடவுளுடைய முகம், ஒரு குழந்தையோட முகம், ஏதோ ஒன்றுங்க, ஏதோ ஒன்றை மட்டுமே நினச்சி வேற எதை பற்றியும் நினைக்காமல் இருந்தால் அதுக்கு பேர் தாரணை. அந்த ஒன்றையும் மறந்துட்டு ஒன்றுமே நினைக்காம சும்மா இருந்தால் தியானம். 12 செகண்ட் பாருங்க, 12 செகண்ட் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் ஒரு தியானம். 2 மணி நேரம் ஒன்றுமே நினைக்காம சும்மா இருந்தால் அதுக்கு பேர் சமாதி. இப்போ சொல்லுங்கள், யாராவது நம்ம தியானம் பண்ணோன்னு சொன்னால் அது அர்த்தம் இருக்கா? தியானம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ ஏன் குறுக்க நடந்து போனேன், இப்போ தியானம் பண்ணலை, நான் தியானம் பண்ணும்போது நீ ஏன் சத்தம் போட்டேன், நான் தியானம் பண்ணும்போது மட்டன் வாசம் அடிச்சுதே, யாராவது வாங்கிட்டு வந்தாங்களா பிரியாணி, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கங்க, அதாவது பிரத்யாகாரத்திலேயே தொட்டா தெரியாது, அப்புறம் தாரணை, அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி. புரிஞ்சுக்கங்க, யோகா அப்படிங்கிறது 8 விதமான அங்கங்கள் கொண்டது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இது 8 செஞ்சாதான் யோகா பண்ணுறேன்னு சொல்லணும். நாம் ஒரு குட்டி பாட்டு தான் பண்ண போகிறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த செவி வலி தொடுசுக்கு இருக்கிறீங்களா, தொடுசுகிச்சை, அது உண்மையிலேயே யோகாவில் முதல் 2 பார்ட்டுங்க. யமம் நியமம் இருக்கு இல்லையா, அதைத்தான் பேரை மாற்றி அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் வச்சுருக்கிறேன். முதல்ல நான் இதே விஷயத்தை தெரிஞ்ச பேர் வச்சுருந்தேன், ஆச்சாரம் அனுஷ்டானம்னு பேர் வச்சுருந்தேங்க. கோயம்புத்தூரில் நோட்டீஸ் அப்ளை பண்ணேன், ஆச்சாரம் அனுஷ்டானம், நல்ல விஷயங்களை பண்ணுங்க, கெட்ட விஷயத்தை பண்ணாதீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நோட்டீஸ் அப்ளை பண்ணி ஊரெல்லாம் கொடுத்தேன், யாருமே வரல. எல்லாம் ஃபோன் பண்ணி திட்டினாங்க, நீ என்ன ஜாதி, என்ன ஆச்சாரத்தை பற்றி பேசுகிற, உனக்கு என்ன வயசாச்சு, நீ எல்லாம் ஆச்சாரத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு திட்டினாங்க. அப்புறம் பேரை மாற்றினேன், யமம் நியமம்னு வச்சேன், யாருமே வரல, இன்னும் யமம், அதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் தச மருந்துன்னு பேர் வச்சேன். தச மருந்து தயாரிக்கிறது எப்படி, உங்கள் உணவு அதாவது சமையல் ரூம் இருக்கிற பொருளை எடுத்து தச மருந்துன்னு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன், அதை செஞ்சு காமிப்பேன், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லா வியாதி குணமாக வாங்கன்னு கூப்பிட்டு நம்ம டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாங்க, அனாட்டமிக் தெரப்பிங்கிற செய்வெளி தொடு சிகிச்சையை. அப்போ யாரும் வரலிங்க. அப்புறம் பி பாசிட்டிவ் யோகான்னு சென்டர் வச்சு யோகாலாம் சொல்லி கொடுத்தேன். யோகா பேசும்பொழுது குறுக்குறுக்க நடுவில் 1.5 மணி நேரம் யோகாவில், 1 மணி நேரம் யோகா, 1.5 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தேன், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுவேன். அப்போ யாரும் வரலிங்க. இப்படி ரொம்ப வருஷமாக நடத்தி போண்டி ஆயிட்டேன், ஒன்றுமே இல்லாமல் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காசெல்லாம் போய் எல்லோரும் என்னை திட்டு திட்டு திட்டி சும்மா உட்காந்துருந்தேங்க. அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, ஒருத்தர் சொன்னார், நீ பாடி அனாட்டமையை பற்றி நிறையா பேசுகிறியா, அதனால தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாருங்க. அப்போ ஒரு ஸ்பார்க் அடிச்சுது, அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் வச்சேன், ஊரெல்லாம் நோட்டீஸ் அப்ளை பண்ணேன். அன்றைக்கி கூட்டம் கூட்டமாக வந்தாங்க மக்கள், எனக்கு ஒரே ஆச்சரியம், உட்காந்து கதை கதையாக கதை கதையாக இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக பேட்டி எடுத்தேன், ஏங்க இத்தனை வருஷமாக பேர் வச்சு நோட்டீஸ் கொடுக்கும்போது யாருமே வரலையே, இன்றைக்கி மட்டும் எதுக்குங்க இவ்வளோ கூட்டம்னு கேட்டேன். எல்லோரும் சொன்னாங்க, அனாட்டமிக் தெரப்பின்னு ஒன்றுமே புரியல, அதான் வந்தேன்னாங்க. ஒருவேளை கொரியன் மெத்தடோ ஒருவேளை சைனீஸ் மெத்தடோ சும்மா தெரியாமல் வந்தாங்க நாங்கள், அப்புறம்தான் புரிஞ்சுது தெரிஞ்ச பாஷையில் பேர் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்னு. இயற்கை வைத்தியம்னா வரல, யமம் நியமன்னா வரல, பாருங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம்னா வரல, அனாட்டமிக் தெரப்பின்னா கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. நான் பார்த்தேன், இதுதான் இந்த ஊரில் பொழைக்கிறதுக்கு ஒரு சரியான ஐடியான்னு சொல்லி அதே பேரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், புதுசாக ஒரு விஷயம் வந்தால் அது என்னதான் பார்க்கறதுக்கு வர்றது, ஏற்கனவே சொன்ன விஷயம் சொன்னால் வர்றதில்லை. புரிஞ்சுக்கங்க,
அனாட்டமிக் தெரப்பிங்கிற செவி வழி தொடு சிகிச்சைங்கிறது என்னன்னா, யமம் நியமம் முதல் ரெண்டு யோகா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் ஆசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த அஞ்சு நாளில் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். யாருக்கு அக்கறை இருக்குதோ ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இதுதான் யோகா. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஆசனம் அப்படிங்கிற பார்ட்டில், ஆசனம் செய்யறதுக்கு முன்னால் பாருங்கள், நாளைக்கு தான் ஆசனம் பண்ண போகிறோம், இன்றைக்கி கிடையாது. ஆசனம் பண்ணுறதுக்கு உடம்பை தயார் பண்ணுறோம் இன்றைக்கி. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நமது உடம்பில் ஒரு 9 ஜாயிண்ட் இருக்குங்க, இந்த 9 ஜாயிண்ட்டையும் ஆட்டி கொடுக்க போகிறோம், சரிங்களா? என்ன 9 ஜாயிண்ட்? கால், கணுக்கால், சரிங்களா, மூட்டு 2, இடுப்பு 3, முதுகு 4, ஷோல்டர், எல்போ ஜாயிண்ட், கை மூட்டு, அப்புறம் கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து, 9 ஜாயிண்ட் இருக்கா? இந்த 9 ஜாயிண்ட்டையும் ஆட்டி விட்டாதான் நம்ம உடம்பு ஆசனம் பண்ணுறதுக்கு தயாராகும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 9 ஜாயிண்ட்டு பயிற்சியை செஞ்சு காட்ட போகிறேன். யாரும் எந்திரிக்காமல் உட்கார்ந்து முதல்ல பாருங்கள். 9 ஜாயிண்ட் பயிற்சியை செஞ்சு முடித்தோடனே எல்லோரும் ஒன்று சேர்ந்து, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து 9 ஜாயிண்ட் பயிற்சி பண்ணுவோம், சரிங்களா? அதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் படுத்து, ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ நான் செய்கிறத கவனமாக கவனிங்க, நான் செய்யும்போது கூட செய்ய வேண்டாம், முதல்ல பாருங்கள்.